வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 12 நிகழ்தகவு கோட்பாடுகள் ஓர் அறிமுகம். இதில் எடுத்துக்காட்டு 12 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பகடையை உருட்டி விடும்போது 7 கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. பாருங்க, ஒரு பகடை உருட்டும் போது நமக்கு என்னென்ன வரலாம்? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். இந்த 6 நம்பரை தவிர வேறு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பகடை உருட்டும் போது 7 வராது. அப்போ இது வந்து என்னது? நடக்க இயலாத நிகழ்ச்சி. அப்போ இதுக்கு நிகழ்தகவு இருக்குமா? நிகழ்தகவு இருக்காது, நிகழ்தகவு வந்து 0. அதை மட்டும் எழுதிட்டோம்னா போதும். பாருங்கள், ஒரு பகடையை உருட்டும் போது 7 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி நடக்க இயலாத நிகழ்ச்சி ஆகும். 7 வராது. பகடை உருட்டும் போது என்னதான் வரும்? 1 to 6 வரைக்கும் தான் வரும், 7 வராது. அப்போ 7 என்றது நடக்க இயலாத நிகழ்ச்சி. அப்போ அதுக்கு நிகழ்தகவு என்ன? பி ஆஃப் 7, அதாவது 7 கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.